வெற்றி என்பது உன் நேரத்தை வைத்து தீர்மானிக்கப்படவில்லை, உன் முயற்சிகளை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அதைத்தான் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளில் நாம் பார்க்கலாம். தெய்வத்தின் அருளாலே கை கூடாது போனாலும் ஒருவனுடைய முயற்சியானது தன் உடல் வருத்தத்தின் கூலை தப்பாமல் தந்துவிடும் என்று கூறப்படுகிறது. மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீதேறினால் மலையும் உன் காலடியும் உன் முயற்சியால். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய். முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி. முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் நிலத்திற்கு உரம். எந்த புதிய முயற்சியிலும் முதலில் வருவது பதட்டம், முடிவில் அடைவது பக்குவம். தோல்வியை கண்டு தோண்டு விடாதே, தினம் தினம் பயிற்சியும் முயற்சியும் செய். உன் பயிற்சி உன் வெற்றி உறுதி செய்யும், உன் முயற்சி உன் வெற்றி இறுதி செய்யும். முடியும் என்று நினைத்து கொண்டே முடியாததையும் முயன்று விடு. லட்சியங்களை அடைய லட்சம் முறை முயலலாம், முயற்சிதான் வெற்றியின் முதல் படி என்றால், அந்த முதல் படியை அடைய நீ 300 முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடாதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை, உன் முயற்சி நின்றாலும் மரணம்தான். நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் தாங்கள் நினைத்ததை சாதிக்கிறார்கள். உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவது வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல, விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்து முயற்சித்தால் எந்த உயரத்தையும் தொட்டு விடலாம். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்குகிறது. முடிவின்றி முயற்சித்தால் உன் வாழ்வில் நீ தேடிய வாழ்வை அறிந்து கொள்ளலாம். முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கிவிடாது, தொடர்ந்து முயற்சி செய். உன் முயற்சிகள் தவறலாம், ஆனால் ஒருபோதும் நீ முயற்சிக்க தவறாது. முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். முயற்சித்துக் கொண்டே இரு. இந்த உலகம் நீ முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி என்று சொல்லும், அதே நீ வெற்றி பெற்றுவிட்டால் இந்த உலகம் விடாமுயற்சி என்று சொல்லும். முயற்சி திருவனையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இடைவிடாத முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருக செய்யும். முயற்சி இல்லாமையோ அவனிடத்தில் இல்லாமையை உண்டாக்கும். விழுந்தாலும் முயற்சி செய்து எழுந்திருக்க கற்றுக்கொள், உனக்கு நீ ஒருவனே துணை. வெற்றியை விட மாபெரும் விஷயம் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்வது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வி கூட ஒரு நாள் உங்கள் முயற்சியை பார்த்து தோற்றுவிடும். விட்டு கொடுக்காதே, விட்டும் விடாதே உன் முயற்சியை. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை என்பது இம்மண்ணின் மணிமொழிகள். முயற்சி ஒன்றை மட்டும் முழு மூச்சாய் பற்றி கொண்டு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிரு. தடுப்பவன் எவனும் இல்லை, தடுத்திட எவனுக்கும் துணிவும் இல்லை. தடைகளை தாண்டி தடுப்பவற்றை உடைத்தெறிந்து தடம் மாறி தொடர்ந்து முயற்சி செய்து ஓடிக்கொண்டிரு. வெற்றி நிச்சயம், விடிந்திடும் நாள் தூரமில்லை.